அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுமா இல்லை நடத்தப்படுமா இந்த குழப்பந்தான் பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் பெரும் குழப்பமாக இருந்து வருகின்றது இதற்கு பார்த்திங்கன்னா பதிலளித்த குழப்பங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்திங்கன்னா பேட்டி அளிக்கும் போது அதாவது சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணாங்க ஸோ அவங்க எப்போ எக்ஸாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்வு இருக்குமா இல்லை ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது குறித்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுறதா நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு ஸோ இதனை தொடர்ந்து தமிழகத்திலும் தேர்வுகள் ரத்து செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் தற்போது எதிர்பார்ப்பில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்றைக்கி பொய்யாமொழி பேட்டி அடைத்ததில் என்ன நமக்கு தெரிய வந்ததுன்னா அதாவது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மத்திய அரசு எந்த ஒரு நடைமுறையை எடுக்கிறாங்களோ அதே நடைமுறையை தான் தமிழக அரசு பின்பற்ற போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு அது தெரிய வந்துருச்சு ஸோ அதன்படி பார்த்தோம்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா பதிலளிப்பார் கண்டிப்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் ஸோ மாணவர்கள்லாம் எந்த அச்சத்திலும் மூழ்க வேண்டாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றோ அல்லது நாளையோ தமிழகத்திலும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வு ரத்து அப்படிங்கிற நியூஸ் விரைவில் பார்த்திங்கன்னா வெளியாகும் ஸோ இதை பற்றி மாணவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பய பயமும் அச்சமும் கொள்ள வேணாம் அப்படிங்கிறத இந்த நியூஸில் நாங்கள் சொல்லிக்கிறோம் அதாவது சிபிஎஸ்சி பொதுத்தொள் ரத்து செய்யப்பட்டால் தமிழகத்திலும் கண்டிப்பாக தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்களுடைய ஒரு கருத்தாகவே இருக்கும் ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்பேன் ஓரிரு நாட்களில் நமக்கு இதற்கு பதில் தெரிஞ்சிடும்